நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வைப் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது பஃபூன் மூவி வந்து டோட்டலாகவே வந்து டேரக்டரோட மூவி. ஏன்னா நான் வைபோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ சீரியஸான கேரக்டர் நம்ம பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் நல்லா பண்ணியிருக்காப்புல, ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர் தான். ஸோ இது வந்து ஒரு நாடகக்கலை சம்மந்தப்பட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு, நல்லா சந்தோஷ் நாராயணன் பெரிய ப்ளஸ்ஸு, மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. படம் வந்து த்ரில்லர் மூவி, இது வந்து காமெடி மூவி. ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே வந்து பார்க்கும்போது காமெடி மூவின்னு தான் நினச்சோம், ஆனால் இது காமெடி கிடையாது, த்ரில்லர் மூவி இது, த்ரில்லர் மூவி. ஸோ ஆனால் கதை நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது, சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லாயிருக்கு. பாசிட்டிவிட்டி வந்து என்னென்னா டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு மூவி, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. பட் ஆனால் இவர் அதை மீட் பண்ணியிருக்காரு, இது நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. நெகட்டிவ்ன்ட்டு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா கதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா படம் வந்து 2 மணி நேரம் தான் டியூரேஷனு, அது இன்னும் எலாபரேட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். மற்றபடி நடித்த கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே. அதுதான் அவங்க ஹீரோ வந்து அங்கே அந்த பஃபூன் சம்மந்தப்பட்ட அந்த கேரக்டர் பண்ணுற குடும்பத்துலேருந்து தான் வருவார், நாடக கலைஞர் சேர்ந்த கலைஞர் தான் அவர். ஸோ அந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்டு தான் வருவார். ஸோ அதனால் இந்த டைட்டிலுக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தை ஒரு டைம் கூட பார்க்க முடியாது, ரொம்ப லேக்காக இருக்குது ப்ரோ படம், ரொம்ப நடுவில்லாம். ஃபஸ்ட் ஆஃபில் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் போக போக அப்படியே லேக் அடிக்குது, அப்புறம் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு ட்ரக் மாஃபியா மாதிரி தான் எதுவும் கொண்டு போயிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் கதையில் ரொம்ப லேக்காக தான் போகுது கதை, அவ்வளோ சுவாரஸ்யமாக எதுவும் அதுங்கிற மாதிரி. ஹீரோயின் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் போல் ஹீரோயின் ட்ராவல் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை எந்த அளவுக்கும் கேரக்டர் எடுக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, சப்பாக தான் போகிறது, எப்போவுமே உருட்டுற தான் போக விட்டுருக்காங்க, அந்தளவு எதுவும் நல்ல ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப லேக் அடிக்குது, நடுவில்லாம் தூக்கு வந்துருச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, அது அந்த டைட்டிலுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஹீரோ அந்த கேரக்டர் மாதிரி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க பஃபூன்ற கேரக்டருக்கு, அவ்வளோதான்.